தினந்தோறும் பாய் வீட்டு நிக்கா பிரியாணி சாப்பிடணுமா? நமது ஈரோடு பிரியாணி பாளையம் உயர் ரக சீரக சம்பா அரிசி மற்றும் தரமான வெள்ளாட்டுக்கறியில் தயார் செய்த பாய் வீட்டு கல்யாண பிரியாணி. மேலும் சைனீஸ், தந்தூரி, ஷவர்மா, கிரில், ஃப்ரெஷ் ஜூஸ் போன்ற அனைத்தும் கிடைக்கும். பிரியாணி பாளையம், லோட்டஸ் ஹாஸ்பிட்டல் அருகில், கொல்லம்பாளையம், ஈரோடு. தொடர்புக்கு 9992104046 9629980046. உங்களது 2D பிளான், 3D எலிவேஷன், வீடியோ எடிட்டிங் போன்ற அனைத்து ப்ராஜெக்டுகளுக்கும் அணுகவும் கற்கே கசரர. தொடர்புக்கு 9994704620. உலக சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்கள். நான் உங்கள் பிரதர்ஸ் குக்கிங் சபீர். என்னோட செட்டப்லாம் மாறி இருக்குன்னு பார்க்காதீங்க. நாங்கள் வந்து இப்போ எங்களோட ஓல்டு கிச்சனை வந்து ஷிஃப்ட் பண்ணி இப்போ ஒரு நியூ கிச்சன் செட்டப் வந்து எங்களோட வீட்லேயே நான் செட் பண்ணி இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த கிச்சனில் இதுதான் முதல் வீடியோ. ஆல்ரெடி முன்னாடி வந்து நான் ஹைதராபாத் சிக்கன் மசாலா பவுடர் எப்படி செய்கிறேன்னு சொல்லி காமிச்சிருப்போம். அந்த பவுடரை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹைதராபாத் மசாலா சிக்கன் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவை இணைந்து வழங்குவோர் ஈரோடு பிரியாணி பாளையம், தி அல்டிமேட் பிரியாணி எக்ஸ்பீரியன்ஸ். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஹைதராபாத் சிக்கன் நம்ம ஈரோடு பிரியாணி பாளையத்தில் கிடைக்கும். வர்றவங்க எல்லாம் கண்டிப்பாக இதை வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போது இதற்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம். இதற்கு தேவையான பொருட்கள் இன்றைக்கி நான் வந்து நம்ம 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிள்ளை, ஒரு 1/2 பீஸ் புளிந்தெடுத்த லெமன், 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு, இரண்டையும் விழுதாக அரைச்செடுத்து வச்சுருக்கோம். 1/5 காய்ந்த மிளகாய், 1/4 கப் சின்ன வெங்காயம், 100 கிராம் அளவு பொடியாக நறுக்கியது, உப்பு தேவையான அளவு, ஹைதராபாத் சிக்கன் மசாலா பவுடர் 1/2 ஸ்பூன், முந்திரி, கொத்தமல்லி தழை சிறிதளவு. இப்போ நம்ம இந்த சமையலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு செஞ்சிடலாம். இது ஒவ்வொரு பொருளும் வரிசையாக எப்படி போகணும்னு சொல்லி கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இதுக்கு தேவையான அளவு ஆயில் 50 ml டு 75 ml ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ரீஃபண்ட் ஆயிலும் எடுத்துக்கலாம், அல்லது தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்கணும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் இப்போ காஞ்சிருச்சு. முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதை சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் சேர்த்த உடனே கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப பொன்னிறமாக பிரியாணிக்கெல்லாம் ஆகிற அளவுக்கு ஆக வேண்டியதில்லை. ஓரளவுக்கு பச்சை வாசம்லாம் வணங்கி ஒரு லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுவோம். இப்போது வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணால் போதும். உப்பு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட பொருட்கள் எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை வந்து நம்ம நல்லா இதில் பரட்டி விட்டுருவோம். இப்போது நம்ம கறியை போட்டுட்டோம். இதில் இந்த சிக்கன் நல்லா கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ சிம்மில் வச்சு இந்த சிக்கன் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வணங்குற மாதிரி விட்டுருணும். இப்போ நம்ம மூடி போட்டு சிக்கனை வந்து வணங்க வச்சிடலாம். இப்போ நல்லா வதங்கியிருக்கும். சிக்கன் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து ஒரு பரட்டி விட்டுருவோம்.
பாருங்க நம்ம ஒரு சொட்டு தண்ணி விடல நம்ம போட்டுக்க தக்காளி இந்த chicken pieces இது எல்லாமே தண்ணி விட்டுருக்கு சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இப்போ ஹைதராபாத் chicken masala நம்ம ஆல்ரெடி வீடியோ செஞ்சு காமிச்சிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் இருக்கு அது வந்து இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம இதல சேர்த்துக்கலாம் அத சேர்த்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த லைம் ஜூஸை இதல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் எல்லா பக்கமும் போற மாதிரி நல்லா நம்ம கரட்டி விடுறோம் நம்ம மசாலா போட்டதுக்கு அப்புறமும் நிறைய தண்ணி விட்டுருக்கு இப்போ வந்து இதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நம்ம கேப் போட்டு இந்த சிக்கனை வந்து நல்லா பாயில் பண்ண விடலாம் அப்பதான் அந்த மசாலா சிக்கன் எல்லாம் நல்லா மேரினேட் ஆகி அந்த சிக்கன்ல வந்து நல்ல மசாலா फ्लेவர் வந்து நல்லா ஏறும் சோ ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம வேக வச்சிரலாம் இப்போ வந்து நம்ம 10 நிமிஷம் மூடி வச்சிட்டோம் சிக்கன் நல்லா வெந்துடுச்சு இப்போ இத ஓபன் பண்ணி ஒரு கலர் கலர் எடுத்துக்கலாம் வாவ் இப்போ நம்ம போட்ட சிக்கன் நல்லா வெந்துடுச்சு மசாலா நல்லா பச்சை வாசனை வரைக்கும் போற அளவுக்கு வணங்கிடுச்சு இப்போ இறுதியா நம்ம இதல மெடுத்து வச்சிருக்க தயிர் ஆட் பண்ணிக்கலாம் எப்பவுமே வந்து நம்ம தயிரை வந்து இதல கடைசியா தான் ஆட் பண்ணணும் ஏன்னா தயிர் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல சோ இப்போ தயிரை நம்ம இப்போ ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம் சோ தயிர நம்ம இதல ஆட் பண்ணிட்டோம் இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு இத நம்ம இப்ப கொதிக்க விட்டுறலாம் இப்போ தயிர் ஊத்துனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நம்ம இத மூடி வச்சோம் இப்ப நல்லா கொதிச்சு வரட்டும் வாவ் எண்ணெயில நல்லா மேல கக்கிடுச்சு இப்போ தயிரை ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம் இப்போ எடுத்து வச்சிருக்க முந்திரியை இதல சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஹைதராபாத் ஸ்டைல் chicken gravy ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இறுதியா மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம் இப்போ ஒரு சூப்பரான ஹைதராபாத் ஸ்டைல் chicken gravy வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இத டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லப் போறேன் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம செஞ்ச இந்த chicken gravy-ய நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு வாவ் நல்ல பீஸ்னா சூப்பரா குக்க ஆயிருக்கு ஓகே ஒரு சூப்பரான chicken piece இத வந்து இப்ப டேஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் லிக்விடா எடுத்துக்கேன் ஏன்னா இது வந்து ரொட்டி ரைஸ் இதுக்கெல்லாம் நல்லா ஊத்தி சாப்பிட்டுக்கலாம் நீங்க ட்ரையா வேணுங்கறவங்க இது இன்னும் கொஞ்சம் ட்ரையா விட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்ட வச்சீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும் அதுக்கு அப்புறம் நீங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் இந்த மசாலா தயிரோட புளிப்பு தக்காளியோட புளிப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்டில் பற்றி விடுங்க நாங்கள் செஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பிரதர்ஸ் குக்கிங் அண்ட் வியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி